వెంకటాద్రి శివం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి. ఓం నమో వెంకటేశాయ. తిరుమల తిరుపతి దేవస్థానం, శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ ఇణైంది వణంగం శ్రీమద్ భగవద్గీతై పారాయణத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவசுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் சுக்ரம் வந்தே ஜகத்குரும். சாக்ஷாத் பகவானே பகவத்கீதையில் பக்தியாத் துணன்யா சக்கியா அப்படின்னு அனன்யமான பக்தியை பற்றி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத் அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன. அனன்யமான பக்தியினாலேயே என்னை அடைய முடியும், ந வேதைஹி ந யஜ்ஞைஹி ந தபசா ந சேஜ்ஜயா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அனன்யமான பக்தி அப்படின்னா என்ன, அதற்கு என்ன காரணம், மூலமான காரணம் என்ன இருக்குது அப்படின்னா தன்னலமில்லாத ஒரு பக்தி, இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு பக்தி அதுதான். அது என்னடா அப்படின்னா, அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் யாக்கியா சியாம சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை, ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும், அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார், வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா தத சாது சங்கஹ. முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா, அந்த பக்தன் ததா சாது சங்கா சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததா பஜன கிரியா. பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி, அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கள்ளம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கள்ல மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கள்லேருந்து இவன் நிவிருத்தி ஆகிறான், பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ததா சியாத் விருத்திஹி சியாத் ததோ நிஷ்டா. நிஷ்டானா அதுலேயே திருடமாக இருக்கான். அதுக்கு மேலே ருச்சிஹி ததா, ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்தில். அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அதுவும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்ட, ஒரு ருச்சி அதனால் ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சா சக்திஹி, அதுலேயே ஒரு ஒட்டின்று இருக்கக்கூடிய ஒரு புத்தி. தத்தோ பாவா, அந்த பாவம் உள்ளுக்குள்ள வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்யுதஞ்சதி, பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே
நீங்க போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா, போனால் அவர் தான் ஸ்ரீஎஃபதி ஆச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல ஏதாவது இருந்தால் குடுறீன்னு சொல்கிறார். நாலு ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு நாலு பொடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார் 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமா புரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார் அங்கேருந்து நடந்தே போகிறார், ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடிச்சு பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி, இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்திருக்கு, செருப்பு கூட கிடையாது, அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார், எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாய நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாக நமஹான்னு நம்ம வெங்கடேஷ் சஹஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், மலையிலையும் பண்ணுறோம் இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறார், வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை அதை வைக்கப்படுறாரு, போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அது வாங்கி சாப்பிட்ட அப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா, பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமை இருக்கே. சாதகானா மயம் பிரேம்னஹா பிராதுர்பாவே பவேத்கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி. இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ க்ஷீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்விஜன தபோபல விருத்திர்த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்டிரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்
ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீ வத்சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. ஸ்ரீ வேதவியாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநர்த்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர் த்ருவாணி தர்ம தர்மமா. மன பிரசாத சௌம்யத்வம் மௌடமாத்ம விநிக்ரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். மனப்பிரசார சௌம்யத்வம் மௌனம் ஆத்மவினிக்ரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானசமுச்சதே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தபஸினுடைய லட்சணம் சொல்லப்பட்டது சாரீரகமான தபஸ், காயிகம் அப்படின்னு பேர். அதுக்கு தேகம், இந்த உடலை இயக்கி செய்ய வேண்டிய தவம், அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டன. பிறகு வாங்மயம் தபஸ் என்று இதற்கு முன் ஸ்லோகமானது காண்பிக்கப்பட்டது. மொத்தத்தில் வார்த்தைன்றது ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பேசணும். வார்த்தையை உபயோகப்படுத்தச்சே நாம் ரொம்ப கட்டுப்பாடாக, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும் என்பது காண்பிக்கப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் பிறர் மனசு நோகும்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. இதில் ஒரு பெரிய தத்துவத்தை கூட நாம் பார்க்கலாம். அதாவது, நாம் பிறரை வைகிறோம், நிந்திக்கிறோம், அவர்கள் மீது நாம் கடுமையான வார்த்தை சாடல்களை பிரயோகிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்போ அது அந்த ஆத்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது, ஐயோ நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோமே, நம்மளை இப்படிலாம் பேசிட்டாலே, நம்மளை இப்படிலாம் துன்புறுத்துகிறார்களேன்னு அந்த ஆத்மா நினச்சிக்கிறது. அதில் நமக்கு ஒரு சந்தோஷம், அவன் கஷ்டப்படுறான், அவன் வருத்தப்படுறான், அவனுக்கு அழுக வருது, அவன் அதனால் ரொம்ப எளிமையாயிட்டான் அப்படின்னே நமக்கு இன்னும் பெருமை வந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டோனை ரைஸ் பண்ணுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் தன் அந்தரியாமி, அவனுக்குள்ள அந்தரியாமியாக பகவான் இருக்கான். இப்போ ஒரு ஜீவன் கஷ்டப்படும் பொழுது அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற அந்தரியாமியான பரமாத்மா எவ்வளவு வருத்தப்படுவான். நம்மை நம்பி வந்த ஜீவனை இவன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, இந்த ஜீவனுக்கு இவ்வளவு தீமைகளை இவன் விளைவிக்கிறானேன்னு நினச்சான்னா அப்போ நம்ம கதி என்ன ஆகும்? இதைத்தான் பாகவதபச்சாரம் என்கிறோம் நாம். அதுதான் பெருமாளுக்கு பொறுக்காது, பிடிக்காது. பேசலாம், நம்முடைய கருத்துக்கள் வலிமையானதாக நாம் முன்வைக்கலாம், நம்முடைய கருத்துக்களை நாம் நன்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தடித்த வார்த்தை பிரயோகங்கள் நம்முடைய ஆத்ம லாபத்தை குலைத்து விடுகின்றன. இது ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் தான் சொல்லணேன், முதல்ல சில விஷயங்கள் சொன்னால் அது சட்ட ரீதியான சிக்கல்களை உண்டாக்கும். இது போன்ற விஷயங்கள் சொன்னோம்னா உடனே நம்மை சுற்றி இருப்பவர்களே உன்னை பார்த்துக்கிறோம், ஒரு கை என்ன நீ பேசுகிற டிவியில் நீ பேசுகிறது, நான் தான் கேட்டேன் எப்படி சொன்ன தெரியுமா நீ அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவர்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, பக்குவம் கிடையாது. விஷயத்தை கிரகித்து கொள்வதற்காக அவர்கள் ஆச்சாரியனை அணுகுவதும் கிடையாது. அப்படியே ஒரு ஆச்சாரியனை அணுகிவிட்டார்களே, ஆனாலும் தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்னும் மமதையில் இருப்பவர்களை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது.
தங்களுக்கு இதெல்லாம் நன்மை இல்லை, தாங்கள் நினைச்சது தாங்கள் செயல்படுத்துவது, தாங்கள் எந்த வழியில் பிரயாணிக்கிறோமோ அதுதான் தங்களுக்கு ஹிதம் என்று தீர்மானித்த பிறகு அதெல்லாம் பற்றி மேற்கொண்டு பேச வேண்டிய நெசசிட்டி நமக்கு கிடையாது. அப்படி பேசுறதுனால ஒரு நன்மையும் விளைந்து விட போவது இல்லை. மனப்பிரசாதா சௌமியத்துவம், நாம நம்முடைய மனசை கிளாரிட்டி, நம்முடைய மனசை நாம் அப்படியே பியூரிஃபை பண்ணிக்கணும். மனசனுடைய ஒரு நிர்மலத்துவம்ன்றது ஏற்படணும். ஜி பூம்பா மாதிரி ஒரு அப்படி கை கூப்பிச்சா அப்படி ஜி பூம்பானா மனசு அப்படியே ட்ரைங் அப்படின்னு கிளியர் ஆகிடுது. அந்த வாஷிங் மிஷின் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சா அப்படி அப்படி காமிச்ச உடனே டைங் அப்படின்னா துணிலாம் வெள்ளையாகிடுது. அப்படிலாம் ஆகிடுமாண்ண அபியாசம், திருப்பி திருப்பி அபியாசம். ஆறாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தில் அதுதான் கேட்குறான், மனசுன்றது ரொம்ப கஷ்டமாச்சு, அதை எப்படி நான் கிட்ட கட்டுப்படுத்துறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான விஷயம்னா. ஆமாம், எப்போவுமே அபியாசம் பண்ணலாம், இப்போ அபியாசம் பண்ணலாம்னா எப்போ தான் அபியாசம் பண்ண போகிறோம். எல்லா சமயத்துலையும் ஏதாவது அதுக்கு ஒரு சாக்கு சமாதானம் சொல்லிகிட்டே வந்தோம், எப்போ தான் அது கண்ட்ரோலாக இருக்க போகிறது. இப்போ நம்ம அவ்வளோ நாம் சொல்லலை சுவாமி, நான் அவரை ஒன்றும் சொல்லலை, அவர் கண்ணா அப்படின்னு பேசுகிறார், காதுக்கு எடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அவர் எங்கிட்ட பேசிட்டார். ஓகே ஃபைன், ஆனால் அவர் என்ன பேசுறதுக்கு நான் வருத்தப்படக்கூடாதான? ரெண்டு ஆங்கிளில் இதை நாம் அப்ரோச் பண்ணணும். இங்கே பார், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னிடத்துல என்ன கோபமோ தெரியல அவருக்கு, திடீர்னு இல்லை அவரை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுனால நான் பற்றியா அவனையே ஒரு கேள்வி கேட்டேன், நான் பற்றியா நீங்கள்லாம் ஒரு யாரை பெருசாக நினச்சிருக்கீங்களோ அவளையே நான் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறதா நினச்சி கேட்டிருக்கலாம். இருந்துட்டு போட்டமே அப்படி ஒரு கௌரவம் வரைக்கும் கிடைச்சா நமக்கு என்ன நஷ்டம், நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ரெண்டாவது நான் பார், இதெல்லாம் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தன்னை நிலை நிறுத்தி கொள்வதற்காக அவருக்கு ஏதோ ஒரு ஆசை வந்திருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, நான் தப்பு பண்ணலையே, நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. இப்போ தாமரையில் தண்ணீர் ஒட்டாரார் போலே நம்ம அதை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாள் பெரியோர்கள்லாம். ஒரு சுவாமி ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் தீர்த்தம் ஆடிட்டு பெருமாள் சேவிக்க வர்றார். ஓனிட்டே ஒரு போக்கிரி பார்த்தா தெரியுமே, ஓனிட்டு நல்லா வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு வாயில் அப்படின்னு பழிச்சு அவர் மேலே எச்ச துப்பினான். பார்த்தா அவன் சவுத்து மேலே உட்காந்துருக்கான், அந்த குட்டிச்சவர் மேலே உட்காந்துருக்கான், வேறு எங்கே உட்கார முடியும், அவனுக்கு அந்த இடம் தான் சாஸ்வதமான இடம். பேசாமல் போனார் காவேரியில் தீர்த்தா போனார், திருப்பி வந்து திருப்பியும் எச்ச துப்பினான், திருப்பி போனார் தீர்த்தா போனார், திருப்பி எச்ச துப்பினான், திருப்பி போனார் தீர்த்தா போனார். இவனுக்கு தான் வாய் வலிக்கிறது எச்ச துப்பி, அவர் ஒன்று கண்டுக்கவே அவர் மட்டும் தீர்த்தா மட்டும் வந்துட்டு கூட வந்தவர் கேட்டார், சுவாமி இந்த தடவை இவ்வளோ தூரம் அவன் டார்ச்சர் பண்ணுறான், இந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணுறான், ரெண்டு அறை வைக்க வேண்டியது தானே, நீ அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை நீர் பேசலாம் இல்லையோ, சொன்னால் என்ன தப்பு, அப்போ உன் யாரும் தப்பு சொல்ல மாட்டான், பத்து தடவை உன் மேலே எச்ச துப்பினவனா நீ ரெண்டு அரை வச்சாலும் சரி ரெண்டு வார்த்தை கேட்டாலும் சரி யாரும் உன் தோஷம் சொல்ல மாட்டான், நீர் சொன்னா என்ன அப்படின்னா இருப்பா சொல்லக்கூடாது. காவேரியில் ஜலம் நல்லா பிரவாகமாக போயின்ட்டுருக்கு, நான் போகிறேன் தீர்த்தா மாடுறேன், இந்த சட்டையில் பட்ட அழுக்கெல்லாம் போயிடுத்து, மேலே எச்ச துப்பினான் சொல்லி அது தீர்த்தா மாடணும்னு எச்சல் போயிடுது. தேவையில்லாமல் அவன் மீது நான் காமக்ரோத வசப்பட்டேனேயானால் அப்பொழுது என்னுடைய மனசு இம்ப்யூர் ஆகிடும். என் மனசு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், கெட்டு போயிடும். அதனால் மனசை நான் திருப்பி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் எங்கே போய் தேடி ஸ்தானம் பண்ணுறது, இந்த கெட்டு போன மனசை அழுக்கடைந்த மனசை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நான் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனால் நான் போய் சாம்பிட்டேன் அப்படி சார். மனப்பிரசாதஹாடு ஸோ அப்படியே ரமணீயம் பிரசன்னா அம்பு சன் மனுஷ மனோ யதா என்று வால்மீகி அதை வர்ணிக்கிறார். ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ மனோ யதா, மகான்கள் மனசு மாதிரி இருக்குப்பார் இந்த தமசா நதின்னு தான் தீர்த்தாவாட போன புண்ணிய புஷ்கரணிய புண்ணிய நதியை காண்பிக்கிறார். மனப்பிரசாதா சொதத்தே மமாசிய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைஹி விசோதிதா, அழுக்காக இருக்கிற தண்ணீரில் தேட்டாங்கொட்டையை போட்டால் எப்படி அந்த தண்ணீரானது பியூராக பியூரிஃபை ஆகி
அழகாக அது சுத்த தீர்த்தமாயிடுமோ அந்த மாதிரி மனசில் இதெல்லாம் போடணும். கீதையை வாசிக்கணும், பெரியோர்களுடைய உபதேசத்தை கேட்கணும், நல்ல புஸ்தகங்களை வாசிக்கணும், சத்சங்கம்னு சம்சர்க்கம் வச்சுக்கணும், ஓ ஊயின்னு வச்சுக்கூடாது. மனப்பிரசாதா, அடுத்தது சௌமியத்துவம். நேற்று உபன்யாசம் ஒன்று சொன்னா இருக்கா, சில பேர் எப்போ பார்த்தாலும் இந்த கிடு 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 ஷடு ஷடு ஷடுன்னு வந்து நிற்போம். அவள்லாம் வந்தாலேயே மீதி பேர்லாம் ஒரு மாதிரி கர்ஃப்யூ மாதிரி பார்ப்பாவளை, இப்படிதான் பார்ப்பாவா, சிரிக்க கூட மாட்டான். அது சிரிக்கிறதுன்னு தான் அவளுக்கு ஒன்றெல்லாம் பார்ப்பான், சிரிக்கணுமா எனக்கு சிரிக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி அவள் நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டான். இன்ஃபேக்ட் நாம் இருக்கிறத அவள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் அவள் தானே அத்தனை ஆட்டிடியூட்ஸ் இருக்காங்க நமக்கு. நாம் என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன இவர் உதாசீனம் பண்ணுறார், நாம் லைட்டாக அவரை பார்த்து சிரிக்கிறான்னு கூட ட்ரை பண்ணுவோம். அவர் ஒரு பக்கம் அப்படி திரும்பினார்னா அட்லீஸ்ட்டு அவரை பார்த்து நாம் லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிக்கலாமான்னு கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவெல்லாம் நோ ரியாக்ஷன், ரியாக்ஷனே இருக்கவே இருக்காது அவளுக்கு, அந்த கடுகடுப்பிலே இருப்பான். இக்னோர் தெம், டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் தெம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அவள் பேரை நீங்கள் ஃபோக்கஸ் வைக்காதீங்க. உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு இருக்கணும், முகத்தில் ஒரு பொலிவு இருக்கணும், ஒரு தேஜஸ் இருக்கணும். கடு 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 கடுன்னு மூஞ்சி வச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சௌமியதா, சௌமியத்துவம், மௌனம். நெக்ஸ்ட்டு வீண் பேச்சை பேசக்கூடாது. வாண்டாம் பேசாமல் இருக்கோ, நமக்கு நிறைய ஆத்ம சிந்தனை இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய சமாச்சாரத்தை போட்டுருக்கோம், அப்படி ரசிச்சுட்டு இருக்கும். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், வச்சுக்கோம், அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே செத்தனாய் மூடிட்டுருக்கோம், தூங்கலை, ட்ராவல் பண்ணிட்டுருக்கு, அப்படியே ஜில்லுனு காற்று அடிச்சிருக்கு, பார்த்துட்டுருக்கோம். டக்குன்னு நமக்கு ஒரு வடிவேல ஜோக்கு ஞாபகம் வருது, ஒரு கவுண்டர் பண்ணி ஜோக்கு ஞாபகம் வருது, அப்படி நம்மளுக்கு அவளையே லைட்டாக ஒரு சிரி சிரிப்போம். பெருசாக இல்லைனாலும் வி ஆர் என்ஜாயிங் த ரெக்கலெக்ஷன். ஒரு ஜோக்கோ இல்லை ஏதோ ஒன்று வாட் எவர் இட் மே பி, அதை நினச்சி ஒரு சிரிப்பு சிரிப்போம். அந்த மாதிரி பெரியோர்களிடத்தில் பழகின பொழுது அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொண்ட உயர்ந்த விஷயத்தை நினச்சிட்டே இருந்தோம்னா, மௌனம் ஆத்ம விதிகிரகா, ஜீவாத்ம பரமாத்ம விஷயத்தில் மனசை செலுத்துறது, மற்ற விஷயத்தில் கலக்கம் இல்லாமல் இருக்கிறது, யோசிக்காமல் இருக்கிறது, பாவ சம்சுத்திஹி இத்யேதது, தபோ மானச முச்சதை, இவைகளுக்கு மானச தபஸ் என்று பெயர். மனப்பிரசாதம், சௌமியத்துவம், இந்த ரெண்டு பதத்தினால மற்றவர்கள் விஷயத்தில் தீமையை உண்டு செய்யும் மனக்கலக்கம், அதாவது அவர்கள் விஷயத்தில் கோபதாபம், ஏதாவது அவனுக்கு ஒன்று பண்ணணும்டா, அவனுக்கு ஏதாவது அப்போ தான் எனக்கு எனக்கு சந்தோஷம், அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன நான் பண்ணுறான், நான் யாருன்னு அவனுக்கு காமிக்க வேண்டாமா, நான் யாருன்னு அவனுக்கு தீர்மானிக்க வேண்டாமா, அதெல்லாம் வச்சுருக்கேன் பார், நான் காமிக்கிறேன் பார் அப்படின்வோம். துரியோதனாதிகளை நம்ம இமேஜின் பண்ணுறோம் சுவாமி, அர்ஜுனனை இமேஜின் பண்ணச்சே, கிருஷ்ணனை இமேஜின் பண்ணச்சே, துரியோதனை இமேஜின் பண்ணச்சே, எப்படி பண்ணுறோம். துரியோதனை ஒரு கடுகடுப்பான ஒரு கேரக்டர், திருதராட்சன் ஒரு கடுகடுப்பான கேரக்டர். காரணம் என்ன, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை பற்றி நினச்சிக்கிறது. இப்போ நாம் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷமாக வரவேற்கணும். நம்மளுடைய ஒரு தபஸ், நம்முடையதான ஞானம், நம்முடைய ஒரு காம்பீரியம், அதை நினச்சி அவன் நமக்கு மரியாதை கொடுக்கணும். சில பேர் வருவோட அந்த அந்த சரௌண்டிங், அந்த என்விரான்மெண்ட்டுக்கே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவா. அது அவ்வளோ ஒரு ஒரு நான் வரைச்சாலாம் எல்லாம் எப்படி இருக்க பற்றியா, ஏன்னா இவ்வளோலாம் நான் பிச்சு கடாசிடுவேன், எவனான ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணட்டுமே மாவன, நான் என்ன சொல் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா, என்னென்னமோ பேசுவா பேச்செல்லாம். அங்கே ஒரு தபஸ்வி இருப்பார், நல்ல ஞானி இருப்பார், பெரிய தபஸ்வியெலாம் இல்லை, ஜென்ரலாக பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி நன்கு வாசித்தவர். அவர் பாட்டு சிரிச்சுட்டு கத்தினாலும் கூசப்பட்டாலும் எகிரினாலும் ஆய் ஓயினாலும் என்னென்னமோ பேச்சு பேசினாலும் நமக்கு என்ன பிரச்சனை, நாம் எதுக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்கணும். அண்ட் மோரோலஸ் நாம் எதுக்கு நம்மை கீழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்,
ஐயோ பாவம் ஏனோ இவர் இப்படி இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாமா, நம்ம நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா ட்ரை பண்ணுவோம் நம்ம. சரி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பண்ணுறது அவர் ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை, ஏற்றுக்கிற மனோநிலை அவருக்கு இல்லைன்னா பேசாமல் விட்டுடுவோம். அவர் சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம், கத்துறத கத்திட்டு போட்டோம், கேட்குறத கேட்டு போட்டோம், சொல் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு சம்மந்தம் இல்லை. இட்ஸ் அ வே டு கண்ட்ரோல் த மைண்ட். முதல்ல சரீரத்தை பக்குவப்படுத்துகிறோம், அப்புறம் வாக்கை பக்குவப்படுத்துகிறோம், அப்புறம் தான் மனசை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா மனசுன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்றது தான் உண்மை. அதை பார்க்கச்சவே எப்படி இருக்கும் தெரியுமா? வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌம்ய ரூபா. பிரமாண வாக்கியம் எடுக்கிறது பாருங்க. வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின், எப்பொழுதும் பகவத் சிந்தனையோடு இருக்கான், எப்பொழுதும் பகவத் விஷயத்தையே பேசிட்டு இருக்கான். சிலருடைய முகத்தை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன மூஞ்சி புல்லாக ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டுட்டு அதெல்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படி தான் பார்த்தா கூட அந்த மூஞ்சியில் ஒரு கடுமை தெரியும், ஒரு தேஜஸை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌமிய ரூபா. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஹிருதய புண்டரீகத்தில் எப்பொழுதுமே பெருமாளை தியானித்து கொண்டிருப்பவனுடைய முகத்தை பார்த்தாலேயே மற்றவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இன்னும் கூட இந்த லோகத்தில் நாம் இப்போ கூட பார்க்கலாம், சிலர் தங்களை ஒரு ஆச்சாரியர்களாக அடையாளப்படுத்திகிட்டு இருக்கான், குருன்னு சொல்கிறோம், குருஜி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அடையாளப்படுத்திக்கிறான். ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்காது. நம்முடைய சம்பிரதாயத்தின் பிரகாரமாக பகவத் சிந்தனையிலேயே ஆழங்கால் பட்டு கார்கலந்த மேனியான் கைகலந்த வாழியான் பார்கலந்த பல்வையிற்றான் பாம்படையான் சீர்கலந்த சொல்லிணைந்து போக்குவாரில் சூழ்வினையின் ஆழ்ந்துயரை எண்ணினைந்து போக்குவர்னு அப்படி நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு அதில் ஆனந்தத்தை பண்ணி தியானத்தில் இருந்தாள்னா அவள் பார்க்க செய்யவும் சரி, அவள் மூஞ்ச பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும், அந்த சிரிப்பு நம்மளை அட்ராக்ட் பண்ணும். எப்படி இருக்கார்ல, எவ்வளோ தேஜஸ் இல்லை, எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பேசுகிறார்ல, எவ்வளோ நல்ல உயர்ந்த விஷயங்களை பற்றி நமக்கு சொல்கிறார்ல, அப்படின்னா உனக்கு கடகடன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? சௌமியரு ஊப்பாகா. அதுக்கு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் கொடுக்குறார், பூமியினுடைய வளம், அந்த பூமி அந்த மண்ணினுடைய வளம் அதில் முளைத்திருக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரத்தினாலே தெரிகிறது. ஒரு நல்ல மரம், வைரம் பாய்ந்த மரம் இருந்ததுன்னா ஆஹா அந்த பூமி எப்பேற்பட்ட வளம் வாய்ந்த பூமின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணுபவன் பேரானந்தத்தை அளிக்கிறான் எல்லோருக்கும். ரூபமேவே தன் மகிமானம்னு ஒருவனுடைய அந்த முகம், அந்த ரூபம், அவனுடைய ஸ்ட்ரக்சர், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், என் பாடி லாங்குவேஜ், அதை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் ஏற்படும். வேறு சிந்தனை கிடையாது இவனுக்கு, புத்தி பசங்கி போல நல்ல விஷயத்தையே பார்த்துட்டுக்கான் தெரிகிறது. அடுத்தது மௌனம் அப்படின்னார். மௌனம்ன்றது வாச்சிக்க தபஸ் தானே சுவாமின்னார். ஆனால் வாக்கை அடக்குவது மனசு தானே, பேசணும் போல இருக்கு, இப்போ ஏதாவது சொல்லணும் போல இருக்கான், அப்படி பேசிகிட்டு இருக்கான், ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று கேட்கணும் கேட்கணும் கேட்கணும், மனசு இழுக்கிறது, வேண்டாம் பேசாத, பேச வேண்டாம், பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, தேவையில்லாத விவாதங்கள் வளரப்போகிறது, மனசு சமப்படும், வாச்சிக்க மாயிக்க மனச காய்க்க தபஸு கெட்டு போயிடும், அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்மளை ரட்சிக்கணும், நம்மளை ரட்சித்து கொள்ளணும்னு சரி 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 சரின்ட்டு மௌனம். ஞானே மௌனம் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அதிகமான ஞானத்தை நாம் அடைந்தவர்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல மௌனமாக இருப்பது தான் விசேஷம். க்ஷமா சக்தி, சக்தி இருந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது நம்முடைய விசேஷம். ஞானே மௌனம் க்ஷமா சக்தி தியாகே சாந்தி. நான் பண்ணினேன், நான் தான் பண்ணேன் தெரியுமா, இந்த இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் நான் தான், அந்த ப்ரோக்ராம் நான் ஸ்பான்சர், நான் எவ்வளோ ஒரு பல செலவிச்சிருக்கேன் தெரியுமா, லட்ச லட்சமாக செலவிச்சிருக்கேன், கோடி கோடியாக செலவிச்சிருக்கேன்னு சொல்லாமல் இருக்கணும். ஆத்ம விநிகிரக, பரமாத்ம ஜீவாத்ம விஷயத்திலேயே தியானம் பண்ணணும்.
மனச கண்டபடி அலைப்பாய விடாமல் தடுக்கணும். தகாத விஷயங்களில் செல்லாமல் அந்த மனசை இழுத்து கடிவாளம் போட்டு கொண்டு வரணும். ஐயோ இங்கே போச்சுன்னா இது ஆபத்து, இந்த இந்த விஷயத்தில் நினைக்கூடாது. பரமாத்மா ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மா ஜீவாத்மா. ஆஹா, உள்ளுக்குள்ள பெருமாள் எப்படி இருக்கார்? பொண்ணை கொண்டு உரைகள் மீதே நிலவர உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றி உரைத்து கொண்டேன்னு ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பரமாத்மா அனுபவத்தை அழகாக அவன் மேன்மேலும் அபிவிருத்தி பண்ணிக்கிறான். அடுத்தது பாவ சம்சுத்திகி. பாவம்னா அர்த்தம் அபிப்பிராயம். ஆத்ம விஷயத்தை காட்டிலும் வேறு விஷயத்தில் புத்தி போகக்கூடாது. நான் ஆத்ம விஷய தியானம் தான் பண்ணுறேன்னு உலகம் நினச்சிட்டுருக்கு. நான் ஆத்ம விஷயத்தில் தான் நினச்சிட்டுருக்கிறதா எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. ஆனால் போன வாரம் பார்த்தனேன் அந்த பொண்ணு இருந்தாலே எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ மட்டும் என்ன பரவாயில்ல, அந்த பொண்ணை அதை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், ஒரு வசப்படுத்தலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை சுவாமி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்னதான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அவளுக்கும் என் பேரில் ஒரு அபிப்பிராயம் இருந்ததாக தெரிஞ்சுது. அவள் போச்ச வரைச்சு அப்படி பார்த்தா சிரிங்கினா ரெண்டு கலகலாம் சிரிச்சா அப்படின்னா, டேய் எவ்வளோ பெரிய ஆத்ம துரோகம் தெரியுமாடா, எவ்வளோ பெரிய ஆபத்து நம்மளை சுற்றி இருக்குது தெரியுமா நமக்கு. இந்த ஒரு சருக்கல்ல விழுந்துட்டோன்னா பெருமாளே எப்படி நம்மளை மீட்டெடுத்துக்கிறதுன்னு தெரியாதுப்பா. லக்ஷ்மி சும்மா லக்ஷ்மி சும்மா ஆச்சாரியா ஆச்சாரியான்னு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். பாவ சம்சுத்திகின்னு அர்த்தம் பிற ஸ்திரீகள் இடத்துல மனசு ரகசியத்தில் கூட போகக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் மானசீகமாக கூட பிற ஸ்திரீகள் விஷயத்தில் நம்ம நினைக்கக்கூடாது. ஆகையினால் இப்போ தபஸை காயிகம் மானசிகம் வாச்சிகம்னு பிரித்தாரே, அது ஒவ்வொன்றத்தினுடையதான பெருமையை அருளி செய்வதற்காக. ஒன்றுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, ஒன்று ஃபியூச்சர் இருக்குது, ஒன்றுக்கும் ஒரு பெருமையானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த தபஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றுனா பார்ப்போம், மனப்பிரசாதகா. மனசில் காமக்ரோதத்தை விட்டுடணும், மனசு நிர்மலமாக இருக்கணும், மனசு தெளிஞ்சிருக்கணும், மனசு குழம்பி இருக்கக்கூடாது, மனசு காமக்ரோதங்கள் வரக்கூடாது, மனசில் பல எண்ணங்கள் வரக்கூடாது, மனசில் தகாத எண்ணங்கள் போகக்கூடாது, மனசில் மற்ற பெண்களை பற்றியதான சிந்தனைகள் கூட ஏற்படக்கூடாது. சௌமியத்துவம், அடுத்தது சௌமியதா, அதே தான். மௌனம் ஆத்ம வினிகிரகா, மௌனமாக இரு. ஆத்ம விஷயத்திலேயே கட்டுப்படு. ஒரு குதிரை கடிவாளத்தை போட்டால் எப்படி இருக்கணும்? குதிரை நல்ல குதிரை தான், சூப்பராக ஓடுனா கடிவாளம் போடலாம், அந்த குதிரை எங்கேயாவது ஓடி போயிடுவேன், ரூட்டை மாறி போயிடுவேன், ட்ராக் மாறி போயிடுவேன். பாவ சம்சுத்திகி, இது பரமாத்ம ஞானம், இது ஜீவாத்ம ஞானம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு சேஷபூதன், இந்த ஜீவாத்மாவிற்கு அந்தரியாமியாக பரமாத்மா இருக்கான். ஜீவனுக்கு மட்டும் அந்தரியாமி இல்லை, சமஸ்தலோகத்திற்கும் அவந்தா அந்தரியாமின்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி பண்ணணும் அந்த ஞானத்தை, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி பண்ணிக்கணும். மனப்பிரசாதா சௌமியத்துவம், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். எப்பொழுதுமே பகவத் தியானம் செய்ய 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 அந்த சிரிப்பு வந்துடும். அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு தேஜஸ் தெரியும். அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் போது இருக்கும், ஐயோ இவன் ஏண்டா வந்துட்டான், இந்த மூஞ்சை பார்க்க கூட பிடிக்கலடா, ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது தப்பு சொல்லலாமா, யாராவது ஏதாவது பண்ணலாம். பேசச்சே சர்க்காசம், கண்ணாக முத்து முத்து பார்க்குறதால ஒரு சர்க்காசம். அங்கேருந்து இப்படி வருவான், இங்கே அங்கே போவான், அப்படி போவான், டே யாரா தப்பு பண்ணுவான், எப்படாப்பா நம்ம கத்தலாம், எப்போ நம்மளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். மௌனம் ஆத்ம வினிகிரா, யார் என்ன சொல்கிறாலும் சொல்லிட்டு போட்டோம். இதெல்லாம் எனர்ஜி. இப்போ இன்றைக்கி சயின்டிஃபிக்காக அதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்கிறான், எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்கன்றான். ஆமாம், எனர்ஜி முக்கியம். தேவையில்லாமல் பேசிகிட்டே இருந்தா கத்தின்ண்டே இருந்தா பிபி வருது. பிபின்றது என்ன சுவாமி? படபடுப்பு தானே. அந்த படபடுப்பதனுடைய காரணம் என்ன? தேவையில்லாமல் அதிகப்படியாக மேலே 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 நம்ம அடுத்து 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 பேசி 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 நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விதிகிரகா பாவ சம்சுத்திகி இத்தியேதது
தப்போ மானச முச்சதை. இப்போ காயிகமான தபஸ் என்னன்றதை முதல்ல சொன்னார். 14, 15, 16 இந்த மூன்று ஸ்லோகங்களினாலே மூன்று விஷயங்கள் காண்பிக்கப்பட்டன. தேவ த்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சது. பெரியோர்களை பூஜிப்பது, பெரியோர்களை வணங்குவது, பெரியோர்கள் வந்தால் எழுந்திருப்பது, அவளுக்கு யதாக்கிரமமாக யார் யாரை எப்படி பூஜிக்கணுமோ அந்த கிரமத்தில் பூஜிக்கிறது, சௌச்சம் தீர்த்த யாத்திராதிகள் செய்வது, ஆர்ஜவம் வாக்கு மனசு காயம் மூணுத்திலையும் ஒரே மாதிரி இருப்பது, பிரம்மச்சரியம் எக்காலத்திலையும் எந்த சமயத்திலையும் பிறர் மனையில் நோக்கு வைக்காமை, அஹிம்சா பிறருக்கு தீங்கு விளைக்கிறது, சாரீரகமாகவும் தீங்கு விளைக்கக்கூடாது, காயிகமாகவும் தீங்கு விளைக்கக்கூடாது, மானசமாகவும் தீங்கு விளைக்கக்கூடாது. இதற்குத்தான் ஷாரீரம் தப உச்சதே என்று பெயர். பிறகு அனுத்வேககரம் வாக்கியம், தௌஷ்டியமான பேச்சு பேசாத, ஓன்னு கத்தாத, ஓ பயப்படுற மாதிரி கத்தாத, பயமுறுத்துகிற மாதிரி பேசாத, வார்த்தையில் தெளிவில்லாமல் பேசாத, முன்ன பின்ன கான்டெக்ஸ்ட் தெரியாமல் டக்குன வாக்கிட்ட ஒரு சமாச்சாரத்தை சொல்லி அவளை பதிலடிக்காத, சத்தியம் சத்தியத்தை பேசு, ஆனால் அந்த சத்தியத்தை பிரியமாயும் பேசு, ஹிதமாயும் பேசு. சத்தியம் புரியாது, பிரியம் புரியாது, லம்புரியாது, சத்தியம் பிரியம், பிரியம் சில அனுதம் புரியாது, ரேஷ தர்ம சனாதனாக என்பதாக அதை சத்தியமாகவும் பேசணும், பிரியமாகவும் பேசணும். சுவாத்தியாய அபியாசனம், தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அவன் தன்னுடையதான புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தனக்கு தேவையான விஷயங்களை பார்க்கிறதாலே போகும். சுவாத்தியாயோத்தியத்தவியா என்பதாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதான அத்தியனம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. அதை பண்ணு, அதை பேசு, அதை நினச்சிக்கோ. வேதாத்தியனமோ இல்லை சாஸ்திராபியாசமோ இல்லை காவியாபியாசமோ, அட எதுவானா இருக்கட்டும், சுவாமி காவியங்கள் விஷயமா இருக்கட்டும், சாஸ்திர விஷயமா இருக்கட்டும், வேதாத்தியன விஷயமா இருக்கட்டும், நேற்று சொன்ன பிரஷ்னம் என்ன, இன்றைக்கி சொன்ன பிரஷ்னம் என்ன, நேற்று பார்த்த பஞ்சாதின, இன்றைக்கி பார்த்த பஞ்சாதின, பஞ்சாதினா 50 வாக்கியங்கள் சேர்ந்ததான ஒரு பேராகிராஃப். நேற்று நாம் பிரம்மசூத்திரங்கள் பார்த்தோம், இன்றைக்கி பகவத்கீதை பார்க்குறோம், நேற்று ரகசிய திரைசாரம் பார்த்தோம், ரகசிய திரைசாரம் தன கிரந்தத்தில் சொல்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்படியாக நாம் மாற்றிக்கணும், இப்படி பக்குவப்படுத்தணும். சுவாத்தியாய அபியாசனம் செய்வ வாங்மயம் தப உச்சது, அதனால் அதுக்கு வாங்மயமான தபஸ் என்று சொல்லப்படுகிறது. மனப்பிரசார சௌமியத்துவம், அடுத்தது என்ன சொன்னார், மனஹா பிரசாரஹா, மனசு நிர்மலமாக இருக்கணும். சாரீரகமான தபஸையும் வாங்மயமான தபஸையும் பண்ணினால்தான் மனசிற்கு சௌமியத்துவம் ஏற்படும். அதனால் தான் வால்மீகி கலங்காத மனசூடிய மகான்களுடைய திருவுள்ளத்தை போன்று இந்த தமசா தீர்த்தம் விளங்குகிறதுனு அர்த்தம். கலக்கம் இல்லாதது கலங்கம் போகிறது அர்த்தம் அடுத்தது. எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்து, பிரகலாதருக்கு தண்ணியில் தூக்கி போட்டான், நெருப்பில் தூக்கி போட்டான், மலையிலேருந்து உருட்டி விட்டான், யானை காலில் இடர் வச்சான், சிங்கம் புலியை வச்சு கடிக்க வச்சான், அதுக்கப்புறம் கொடியனார சர்ப்பங்களை கொண்டு கடிக்க வச்சானா, பிரகலாதன் கலங்காமல் இருந்தானே, எப்படி முடிஞ்சது அவனால்? மனசில் எப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணதுனால. மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனமாத்ம விநிகிரஹா பாவசம் சுத்திரித்தேத தபோமானசமுச்சதே ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மனப்பிரசாத சௌமியத்துவம், மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனமாத்ம விநிகிரஹா, மௌனமாத்ம விநிகிரஹா, பாவசம் சுத்திரித்யேதத், பாவசம் சுத்திரித்யேதத், தபோமானசமுச்யதே, தபோமானசமுச்யதே. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனமாத்ம விநிகிரஹா தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்றார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஸ்ச சன்னாம் பக இதீரனாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பகவானுடைய 6 லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்குது. பற்றில்லாமல் இருப்பானா, ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும், பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம்தான். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே.
ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த 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 ஹரே
ಮಂದಾರ ಮೂಲೆ ಮದನಾಭಿರಾಮಂ ಮಂದಾರ ಮೂಲೆ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் வரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.